விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் காமரசவல்லி கிராமத்தில் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி வைக்கப்பட்டிருந்த பேனரை தூத்தூர் காவல்நிலை உதவி ஆய்வாளர் கிழித்தும் பேனர் வைத்தவர்களை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெய் கணேஷ் வரவேற்றார். அரியலூர் தொகுதி செயலாளர் மதி என்ற மதிவாணன் தலைமை வகித்தார். கண்டன உரை மாநில செயலாளர் அன்பானந்தம் மற்றும் கருப்பையா மாநில துணை செயலாளர் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் எசனை கண்ணன் மேற்கு ஒன்றிய செயலாளர் திருமானூர் பாலமுருகன் துணை செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்ல கடம்பன் பாலசிங்கம் சுரேஷ்குமார் இளையராஜா முருகேசன் மகளிர் அணி 100 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காவல்துறை ஒழிக காவல்துறை அராஜகம் ஒழிக என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். அடங்க மறுப்போ மத்து நீருவோம், அடங்க மறுப்போ மத்து நீருவோம், திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்ட காமரசவல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு வைக்கப்பட்ட அவருடைய படத்தை 13 ஏப்ரல் 13 இரவு 12 மேல் எந்த அறிவிப்பும் இல்லாமல் தூத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள் கிழித்தெடுத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நான் இருக்கும் வரை அம்பேத்கர் படத்தை காமரசவல்லியிலே வைக்க முடியாது என்று திமிர்த்தனமான பேச்சோடு சென்றிருக்கிறார். அவரை கண்டித்தும் திருவானூர் காலனியில் சின்னசாமி தேவகியை வீடு புகுந்து தாக்கிய சாதி வெறியருக்கு துணை போன கீழப்பழூர் காவல் ஆய்வாளர் சகாயம் அன்பரசை கண்டித்தும் இன்றைக்கு திருமானூரிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இவர்கள் இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும், துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கே. அன்பானந்தம், மாநில பொறுப்பாளர், அரியலூர்.